ஐஸ்வர்யா, ஐஸ்வர்யான்றவங்க சொன்னாங்க, வி அண்டர்வெண்ட் அவர் பேசிக் செயில் ட்ரைனிங் கோர்சஸ் இன் மும்பை அட் த இந்தியன் நேவல் வாட்டர்மேன்ஷிப் ட்ரைனிங் சென்டர் அண்ட் அட் வேரியஸ் ஸ்கூல்ஸ் இன் த சதர்ன் நேவல் பேஸ் இன் கொச்சி. ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து மும்பையில் வந்து INWTC அதாவது இந்தியன் நேவல் வாட்டர்மேன்ஷிப் ட்ரைனிங் அங்கே பயிற்சி எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் சதர்ன் நேவல் பேஸ் கொச்சியில் இருக்கிற சதர்ன் நேவல் பேஸ்லையும் பயிற்சி எடுத்துக்கிட்டோம். வி ஈவன் செயில் ஆன் INSV மாதே டு மொரிஷியஸ் இன் 2016 அண்ட் 2017. அதுக்கப்புறம் நாங்கள் INSV மாதேலேயும் நாங்கள் வந்து மொரிஷியஸ் வரைக்கும் போயிட்டு வந்தோம். எப்போ அப்படின்னா 2016லேருந்து 2017 வரைக்கும் அண்ட் பேக் அண்ட் ஆல்சோ டு கேப்டவுன் இன் டிசம்பர் 2016. அதுக்கப்புறம் கேப்டவுனுக்கும் போயிட்டு வந்தோம். வி வேர் ட்ரெயின்டு ஃபார் ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ் டு ப்ரிப்பேர் ஃபார் த வாயேஜ். நாங்கள் இந்த கடற்பயணம் மேற்கொள்றதுக்காக மொத்தம் 3 வருஷம் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டோம். சின்ஸ் த போட் வாஸ் ஓல்டு, அந்த போட் அந்த படகு இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப பழசாக இருந்துச்சு. இட் ஹேட் மைனர் லீக்ஸ் அண்ட் ரிப்பேர்ஸ், அதில் வந்து நிறைய ரிப்பேர் ஒர்க்கெல்லாம் இருந்தது. ஆல்சோ வி ரேன் அவுட் ஆஃப் வாட்டர் அண்ட் ஃபுட் சூன். நாங்கள் வந்து அந்த கடற்பிரயாணம் செய்யும்போது வந்து நிறைய நாள் சாப்பாடு தண்ணி அதெல்லாம் இல்லாமல் இருந்தோம். ஸோ த ட்ரிப் வாஸ் எ டுடோரியல் ஃபார் அஸ் ஆன் how to manage food, water and even electricity during the big voyage. நாங்கள் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டோம்ல, இந்த மாதிரி ட்ரிப்பெல்லாம் போயிட்டு வந்தாலும் அது எதுக்கு யூஸ் ஆச்சு அப்படின்னா, இந்த மாதிரி எப்படி சாப்பாடு இல்லைன்னா எப்படி அதை மேனேஜ் பண்ணுறது, தண்ணி அப்புறம் மின்சாரம், எலக்ட்ரிசிட்டின்னா மின்சாரம் அதெல்லாம் இல்லைன்னா எப்படி வந்து அந்த பெரிய அந்த கடற்பிரயாணத்தை எப்படி வந்து நல்ல சாதனையாக செஞ்சு முடிக்கிறது, அந்த தண்ணி இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் எப்படி அதை எதிர்கொள்கிறது, அதை எல்லாமே நாங்கள் இந்த ட்ரைனிங் மூலமாக கற்றுக்கிட்டோம் அப்படின்னு ஐஸ்வர்யான்றவங்க சொன்னாங்க. இன்டர்வியூவர் அந்த பேட்டி கண்டாங்கள அவங்க கேட்டாங்க, வாட் வாஸ் த செலெக்ஷன் ப்ராசஸ், இதில் எப்படி செலக்ட் பண்ணாங்க, செலெக்ஷன் ப்ராசஸ்லாம் எப்படி இருந்தது அப்படின்னு. ஐஸ்வர்யா சொன்னாங்க, அவுட் ஆஃப் த 30 women ஹூ ஹேட் அப்ளை, மொத்தம் 30 பேர் அப்ளை பண்ணாங்க, 6 of us வேர் ஷார்ட்லிஸ்டட் பேஸ்ட் ஆன் த லிட்டில் சர்வைவல் ஸ்கில்ஸ் வாஸ் ஷோகேஸ்ட். அதில் நாங்கள் 6 பேர் தான் அதில் செலக்ட் ஆனோம். த க்ரூ வாஸ் மென்டர்ட் பை கமாண்டர் திலீப் டாண்ட். இந்த கடற்பிரயாணத்தை கமாண்டர் திலீப் டாண்ட் தான் எங்களை வழி நடத்துனாங்க. பட் ஆஃப்டர் ஐ வாஸ் டோல்ட் அபவுட் த ஃப்ளேர் அப்ஸ் அட் சி, அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க, அந்த கமாண்டர் திலீப்ன்றவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த கடலில் வந்து நிறைய சீற்றங்கள்லாம் வரும், இந்த கடல் சீற்றம் சொல்லுவாங்கல்ல அதெல்லாம் வரும் அப்படின்னு சொன்னார். ஐ ஈவன் ஹேட் செகண்ட் தாட்ஸ் அபவுட் ஜாயினிங் த டீம், இவங்க செலக்ட் ஆயிட்டாங்க இருந்தாலும் திருப்பி 2வது தாட் என்ன வச்சுருந்தாங்க அப்படின்னா, இதில் ஜாயின் பண்ணணுமா வேண்டாவா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் நான் அப்படின்னு ஐஸ்வர்யா சொன்னாங்க. இன்டர்வியூவர், How did your family members react when you told them about this expedition? உங்கள் வீட்டில் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி நான் வந்து கடற்பிரயாணம் மேற்கொள்ள போகிறேன் அப்படின்னு நீங்கள் வீட்டில் போய் சொல்லியிருப்பாங்கள, அப்போ வந்து அந்த ஃபேமிலியில் இருக்கவங்களாம் உங்கள் ஃபேமிலி இருக்கவங்களாம் எப்படி ரியாக்ட் பண்ணாங்க அப்படின்னு இன்டர்வியூவர் கேட்குறாங்க. வார்த்திகா ஜோஷி அதுக்கு பதில் சொல்கிறாங்க, அவர் ஃபேமிலிஸ் டிட் ஹாவ் எ ஹார்ட் டைம் but that was because most of them had never even seen the sea. எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் ரொம்ப கவலைப்பட்டாங்க. எங்கள் நாங்கள் 6 பேரில் நிறைய பேர் வந்து அந்த நாங்கள் வந்து அந்த கடற் பார்த்ததே இல்லை, கடற்பிரயாணம் எப்படி இருக்கும் என்ன ஏதுன்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது. 4 of us ஆர் ஃப்ரம் மவுண்டன்ஸ், எங்கள் 6 பேரில் 4 பேர் வந்து அந்த மலையிலேருந்து வந்தவங்க. The first time my parents saw the ocean was when I invited them to visit. First time எங்களை விசிட் பண்ண வர சொல்லும் போது எங்கள் பேரண்ட்ஸும் கூட வந்தாங்க, அவங்க அப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த ஓஷனை பார்க்குறாங்க. பட் ஒன்ஸ் தே சா தட் வி ஆர் டூயிங் வெல், அதாவது எங்களை பார்க்க வந்தாங்க இல்லையா பேரண்ட்ஸ், அப்போ வந்து நாங்கள் எப்படியெல்லாம் இந்த கடற்பிரயாணத்தை மேற்கொள்றது அப்படின்லாம் நாங்களாம் ட்ரைனிங் பண்ணிட்டு இருந்தோம்ல, எல்லாம் அப்போ வந்து எங்களை பார்த்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா,
நீங்க நல்லா பண்றீங்க அப்படினு சொல்லிட்டு they were quite supportive support பண்ணாங்க they were apprehensive and supportive too அவங்க வந்து எங்களுக்கு ஆதரவா இருந்தாங்க சப்போர்ட்டிவா இருந்தது சப்போர்ட்டிவ்னா சப்போர்ட்டா இருக்குது அப்ரஹென்சிவ்னா பயந்தாங்க ஆபத்து வரும் அப்படினு பயந்தாங்க ஆனா சப்போர்ட்டாவும் இருந்தாங்க ரெண்டுமே பண்ணாங்க இன்டர்வியூவர் What were your aims and how did you work to achieve them? உங்களுக்கு என்னெல்லாம் குறிக்கோள் இருந்தது அதை எப்படி நீங்க அச்சீவ் பண்ணீங்க அப்படின்னு கேட்கறாங்க வார்த்திகா ஜோஷி அதுக்கு வார்த்திகா ஜோஷி பதில் சொல்றாங்க ஐ வாண்டட் டு மேக் ஷுர் தட் ஐ கம்ப்ளீட் திஸ் ஜேர்னி வித் அல்டிமேட் ஹானஸ்டி இந்த கடற் பிரயாணத்தை வந்து ஹானஸ்டா செய்து முடிக்கணும் அப்படின்னு நினைச்சேன் ஐ டிடன்ட் செட் அவுட் ஃபார் எ டெஸ்டினேஷன் இட் வாஸ் த ஜேர்னி தட் மேட்டர் டு மீ த மோஸ்ட் இந்த கடற்பிரயாணத்தை ஒழுங்கா முழுமையா முடிக்கணும்னு தான் நான் நினைச்சேன் சோ மை கண்டென்ஷன் வாஸ் டு மேக் ஷுர் தட் வி கோ பை த ரூல்ஸ் ஆஃப் சர்க்கம் நேவிகேஷன் விச் சே தட் யூ டோன்ட் ஹாவ் டு யூஸ் எனி ஆக்சிலரி மீன்ஸ் ஆஃப் ரெப்பல்ஷன் அண்ட் யூ டோன்ட் ஹாவ் டு டேக் எனிபடி எல்ஸ் அசிஸ்டன்ஸ் அந்த கடற்பயணம் செய்யறதுக்கான பல நிறைய ரூல்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்கல்ல அதை நல்லா ஸ்ட்ரகிள் பண்ணி அதை செஞ்சு முடிக்கணும் அதுக்கப்புறம் யாரோட உதவியும் எதிர்பார்க்க கூடாது நம்மளே இந்த கடற்பயணத்தை வெற்றிகரமாக முடிக்கணுன்றதும் எங்களோட ஒரு நல்ல குறிக்கோளாக இருந்தது ஐ கிராஸ் தட் கம்ப்ளீட்லி இதை நாங்கள் கம்ப்ளீட்டாக செஞ்சு முடிச்சோம் இன்டர்வியூயர் நேம் தட் ஒன் குவாலிட்டி ஆஃப் யுவர்ஸ் தட் எனேபிள் யூ டு கம்ப்ளீட் திஸ் எக்ஸ்பிடிஷன் சக்சஸ்ஃபுல்லி உங்களோட எந்த குவாலிட்டி வந்து எந்த திறன் வந்து இந்த கடற்பிரயாணத்தை சக்சஸ்ஃபுல்லாக செய்ய உதவிச்சு வார்த்திகா ஜோஷி சொல்கிறாங்க whenever the winds dropped எப்ப காத்து ரொம்ப பலமா அடிச்சதோ it would not have taken me even a fraction of second to switch on the engine and say let's go 1 mile ahead அதாவது அந்த மாதிரி நேரத்துல வந்து என்ஜினை ஆன் பண்ணி ஒரு ஒரு மைல் தூரம் போயிடலாம் அப்படின்னு நினைப்பேன் பட் இன்சைட் ஆஃப் மீ சம்திங் போக்ட் மீ அண்ட் செட் தட் யூ ஹாவ் டு பி ஆனஸ்ட் வித் யுவர் செல்ஃப் அண்ட் திஸ் எக்ஸ்பிடிஷன் ஹேஸ் டு பி டன் வித் ஆனஸ்டி ஆனால் மனசு என்ன சொல்லும் அப்படின்னா நம்ம நேர்மையாக இருக்கணும் என்ஜின்லாம் யூஸ் பண்ணக்கூடாது என்ஜின் உதவி இல்லாமையே நாம் இந்த பாய்மர கப்பலை செலுத்துகிறோம் அப்படின்னு நினச்சேன் ஐ ஆம் கிளாட் தட் வி வேர் ஏபிள் டு ஃபினிஷ் இட் சக்சஸ்ஃபுல்லி வித்தவுட் யூஸ் ஆஃப் த என்ஜின் அட் ஆல் அதுக்கப்புறம் நாங்கள் ரொம்ப பெருமை அடைஞ்சோம் என்ன அப்படின்னா இந்த கடற்பயணத்தை என்ஜின் உதவி இல்லாமலே நாங்கள் இந்த கடற்பயணத்தை செஞ்சு முடித்தோம் இன்டர்வியூயர் As the head of the crew, how did you involve the team? நீங்க ஒரு தலைமை பொறுப்புல இருந்து இந்த டீமை எப்படி நீங்க ஒரு டீமை ஒரு இன்வால்வ் பண்ணுவீங்க அதாவது எல்லாரையும் ஒருங்கிணைச்சு எப்படி போனீங்க அப்படின்னு கேட்குறாங்க இன்டர்வியூயர் இந்த இன்டர்வியூயர் கேட்ட உடனே கார்த்திகா ஜோஷி பதில் சொல்றாங்க அவங்க தானே டீமோட ஹெட்டு அவங்க சொல்றாங்க We have all sailed and trained the same amount. And everybody has their own way of dealing with situations. But that was a good thing. எங்களுக்கு எல்லாருக்குமே எல்லா வித திறமையும் இருந்தது. ஏதாவது பிரச்சனை வந்தால் எப்படி தீர்க்கறது எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்சிருந்தது. ஏதாவது பிரச்சனை வந்தால் நிறைய சொல்யூஷன் ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க. Because we could discuss different ways of solving a problem. நிறைய வழிகள் சொன்னாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு வழி சொன்னாங்க அண்ட் சூஸ் த பெஸ்ட் ஒன் அதுக்கப்புறம் நாங்களே என்ன பண்ணோம் அப்படின்னா அதில் எந்த வழி நல்ல சிறந்த வழி அப்படின்னு சூஸ் பண்ணோம் ஐ இன்ஃபேக்ட் ஐ வுட் சே இட் வாஸ் ஈஸியர் ஃபார் அஸ் டு கொலாபரேட் அண்ட் ஒர்க் டுகெதர் அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து மொத்தமாக ஒரு வழியை சூஸ் பண்ணி நாங்கள் இந்த கடற்பிரயாணத்தை வெற்றிகரமாக முடித்தோம் அதுக்கப்புறம் பாயல் குப்தான்றவங்க சொல்றாங்க When you are out at sea, teamwork is the most important in the middle of the crisis. அதாவது இந்த மாதிரி teamwork ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு இந்த கடற்பிரயாணத்தப்போ ஈவன் டியூரிங் த ஸ்டார்ம் புயல்லாம் வீசிச்சுல்ல அப்போ when three people would be out on watch, நாங்கள் மூணு பேர் இருந்தோம் நாங்கள் மூணு பேரும் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த புயல் வீசும்போது இந்த அதை கண்காணிச்சிட்டு இருந்தோம் த அதர் த்ரீ
ஹூ வுட் பி இன்சைடு. பாக்கி மூணு பேர் உள்ள இருந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, இன்சைட் வுட் நாட் பி ஏபிள் டு ரெஸ்ட், ரெஸ்டே எடுத்துக்கல. சம்படி வுட் ஹீட் த வாட்டர், ரொம்ப குளிரும் இல்லையா, அதனால சில பேர் என்ன பண்ணாங்க, அந்த மூணு பேர்ல ஒருத்தவங்க வந்து தண்ணி சூடாக்குனாங்க. த அதர் பர்சன் வுட் ஹீட் த க்ளவுஸ், இன்னொருத்தர் வந்து என்ன பண்ணாங்கன்னா கை உரை இருக்கு இல்லையா, க்ளவுஸ் இருக்கு இல்லையா, அதை சூடு பண்ணாங்க. பிகாஸ் இட் வாஸ் ரெய்னிங் ஆல்சோ, ஏன்னா அப்போ மழை பெஞ்சிட்டு இருக்கிறதால அந்த மாதிரி வேலை பண்ணாங்க. ஸோ டீம் எஃபர்ட் ஆக்சுவலி ஹெல்ப் இன் நேவிகேட்டிங் த்ரூ த 20 hours லாங் ஸ்டார்ம். ஒரு 20 மணி நேரம் புயல் வீசிக்கிட்டே இருந்துச்சு. அப்போ வந்து இந்த டீம் ஒர்க் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஐ ஃபீல் தட் இஃப் ஐ ஹேட் பீன் அலோன் தென் இட் வுட் பி வுட் ஹாவ் பீன் எ நைட்மேர் டு டீல் வித் த சேலஞ்சஸ் தட் த சி த்ரோஸ் அட் யூ. நாங்கள் தனியாக அப்படி மாட்டிகிட்டு இருந்தா ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். இந்த மாதிரி டீம் ஒர்க் இருக்கிறதால தான் நாங்கள் இந்த சேலஞ்சஸ் எல்லாம் எதிர்கொண்டோம். இன்டர்வியூயர், ஷேர் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் அபவுட் த மோஸ்ட் சேலஞ்சிங் டாஸ்க் வைல் செயிலிங். உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் சொல்லுங்கள், இந்த மாதிரி கடற்பிரயாணம் செய்யும்போது எந்த டாஸ்க் வந்து ரொம்ப சேலஞ்சாக இருந்தது அப்படின்னு கேட்குறாங்க. வார்த்திகா ஜோஷி, த சீ கேன் கெட் ரியலி டஃப் வென் விண்ட்ஸ் ஆர் பிக்கிங் அப். அந்த ட்ராவல் பண்ணும்போது கடல் அலை எல்லாம் வரும் இல்லையா, அந்த விண்டு அந்த காற்று அடிக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். தோஸ் ஆர் த டைம்ஸ் வி ஹாவ் டு பி ஆக்டிவ் அண்ட் நீட் டு ஆன்டிசிபேட் வாட் குட் பி தேர் அஹெட். இந்த மாதிரி நேரத்தில் வந்து நாங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு ஆக்டிவாக சுறுசுறுப்பாக இருக்கணும். அதுக்கப்புறம் அதை எதிர்கொள்கிறதுக்கு தயாராக இருக்கணும். இன் த சவுத் பசிஃபிக் வி என்கவுண்டர்ட் எ ஸ்டார்ம். அந்த சவுத் பசிஃபிக் போயிட்டு இருக்கும்போது ஒரு புயல் காற்று வீசிச்சு. வேர் த சீஸ் வேர் ஆல்மோஸ்ட் 9 to 10 meters ஹை. அப்போ வந்து கடலில் வந்து அந்த கடல் அலை வந்து என்ன பண்ணுச்சுன்னா 9 to 10 feet தூரத்துக்கு வரைக்கும் அந்த கடல் காற்று வீசிச்சு. அதுக்கப்புறம் அந்த விண்ட்ஸ் வேர் பிக்கிங் அப் டு 60 to 70 knots, 60 to 70 வரைக்கும் நாட்டுன்னு ஒரு அது வந்து என்ன அப்படின்னா யூனிட் ஆஃப் ஸ்பீடு, ஸ்பீடை கால்குலேட் பண்ணுற ஒரு யூனிட் நாட்டுன்றது சரியா. அந்த 60 to 70 knots வந்து அந்த காற்று வீசிச்சு அப்படின்றாங்க. ஒரு மணி நேரத்துக்கு எக்ஸாக்ட்லி 1.852 kilometers per hour. ஒரு கிலோமீட்டருக்கு 1 hour 1.852 kilometers வேகத்தில் அந்த காற்று அடிச்சுதுன்னு சொல்கிறாங்க. விச் இஸ் அபவுட் எ ஹுரிக்கேன் ஃபோர்ஸ் ஆஃப் விண்ட் ஆன் லேண்ட். இட் இஸ் நார்மலி ஆன் சி வேர் தேர் இஸ் ஹார்ட்லி எனி லேண்ட் மாஸ் டு ஸ்டாப் த விண்ட்ஸ். இப்போ இதில் வந்து நிலத்துலலாம் வீசிச்சுன்னா அது ஸ்டாப் பண்ணலாம், ஆனால் கடலில் இந்த மாதிரி காற்று அடிக்கும் போது ஒன்றும் பண்ண முடியாது. இட் வாஸ் ஆல்சோ ஏ பிளிஸ்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் வென் சம்திங் ப்ரோக் டவுன் அண்ட் ஆஃப்டர் எ லாட் ஆஃப் ஹார்ட் ஒர்க் அண்ட் எஃபர்ட் வி வேர் ஏபிள் டு ஃபிக்ஸ் இட் டுகெதர். இந்த மாதிரி கஷ்டமான விஷயத்தில் வந்து நாங்கள் அதை ஹார்ட் ஒர்க் பண்ணி எஃபர்ட் பண்ணி அந்த கஷ்டமான இதை வந்து எதிர்நோக்கி அதை எல்லாத்தையும் முறியடித்து பண்ணதுக்கப்புறம் நாங்கள் ஒரு சந்தோஷமாக இருப்போம். வி வில் ரிமெம்பர் தீஸ் இன்சிடென்ட்ஸ் ஆஸ் வெல் பிகாஸ் இட் கேவ் அஸ் த ஸ்ட்ரென்த் டு மூவ் ஆன். இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ், இந்த மாதிரி இன்சிடென்ட்லாம் எங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா திருப்பியும் அடுத்த இதுக்கு போகும்போது திருப்பியும் கடற்பிரயாணம் திருப்பி போகணும் இல்லையா, அதாவது போய்கிட்டே இருக்கணும் இல்லையா, அதெல்லாம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சிச்சுவேஷன்லாம் எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் இஃப் சம்திங் வென்ட் பேட் வி வேர் ஏபிள் டு ஓவர் கம் தோஸ் சேலஞ்சஸ். இந்த மாதிரி இன்சிடெண்ட் நடக்கிறதால தான் வேறு ஏதாவது கஷ்டமான சூழ்நிலையில் நாங்கள் எப்படி ஓவர் கம் பண்ணுறது இந்த சேலஞ்சஸை அப்படின்றத இந்த இன்சிடெண்ட்டு எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இன்டர்வியூயர், ஹவு அட்வென்ச்சரஸ் வாஸ் யுவர் ட்ரிப். நீங்கள் ட்ரிப்பு போனீங்களே, கடற்பிரயாணம் போனீங்கள, என்னெல்லாம் சாகசெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. வார்த்திகா ஜோஷி, வென் வி வேர் கிராசிங் த டாஸ்மான் சி, டாஸ்மான் சீயை கடலை வந்து கடந்து போகும்போது வி விட்னஸ் த பிரில்லியன்ட் சதர்ன் லைட்ஸ் ஃப்ரம் சி. அந்த கடல்லேருந்து ஒரு நல்ல பெரிய
தெற்கு பக்கமாக ஒரு நல்ல பிரில்லியன்ட் சதன் லைட்ஸ் அப்படின்னா ரொம்ப பிரகாசமான ஒரு வெளிச்சம் வந்தது. இட் வாஸ் ரேர் டு வாட்ச் தட் இன் தோஸ் மந்த்ஸ். அந்த மாதத்துலலாம் அந்த மாதிரி வெளிச்சம் பார்க்குறது ரொம்ப அதிசயமாக இருந்தது. தட் டூ ஃப்ரம் சி, அதுவும் கடலில் இருந்து இந்த மாதிரி வெளிச்சம் வர்றது ரொம்ப அதிசயமாக இருந்தது. வி வேர் அப்சல்யூட்லி ஆஸ்ட்ரக் ஆஸ் வி வேர் நாட் எக்ஸ்பெக்டிங் இட். நாங்களாம் இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. டு சீ த என்டையர் ஸ்கை லிட் அப் இன் க்ரீன் லைட், அந்த வானமே அப்படியே பச்சை வெளிச்சம், க்ரீன் லைட், பச்சை கலரில் அந்த வெளிச்சமாக இருந்த மாதிரி இருந்தது. வானமே அப்படி இருந்த மாதிரி இருந்தது. தேர் வாஸ் பயோலூமினசன்ஸ். அது வந்து எதனால் அப்படி ஆச்சுன்னா பயோலூமினசன்ஸ் எல்லாம் ஆச்சு. டால்ஃபின்ஸ் ஸ்விம்மிங் இன் த வேக் ஆஃப் த போட் லைக் அவர் நைபர்ஸ் அண்ட் எ வெரைட்டி ஆஃப் சீ கிரியேச்சர்ஸ். அதுக்கப்புறம் டால்ஃபின்லாம் எங்கள் போட்டு பக்கத்தில் நீந்தி வர்றதை பார்த்தோம். அதுக்கப்புறம் நிறைய கடல்வாழ் உயிரினங்கள்லாம் பார்த்தோம். வி ஸ்பாட்டட் எ டெட் ஸ்பெர்ம் வேல் ஒன்ஸ் அண்ட் வி தாட் இட் வாஸ் அன் ஐலண்ட் ஃப்ரம் எ டிஸ்டன்ஸ், இட் வாஸ் ஸோ ஹியூஜ். அதுக்கப்புறம் ஒரு திமிங்கலம் வந்து, வேல்னா திமிங்கலம், ஒரு இறந்து போச்சு. அது அந்த கடலில் பார்த்தோம். அது நாங்கள் என்ன நினச்சோம் அப்படின்னா ஒரு தீவு மாதிரி இருந்தது அப்படின்னு நினச்சோம். பார்த்தா அது இறந்து போன ஒரு திமிங்கலம். சரியா, வி வேர் நாட் ஸ்பெஷலிஸ்ட், ஸோ whenever we spotted something in the sea we had to google it to learn more about the species. எதாவது இந்த மாதிரி நடக்குதுன்னா நாங்கள் டக்குன்னு கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்தோம். ஏன்னா இதை பற்றி நாங்கள் ஏற்கனவே இதை பற்றிலாம் எங்களுக்கு எதுவும் தெரியாது. அதனால் கூகுளில் போய் எல்லாத்தையும் சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டோம். இன்டர்வியூவர், ஹவு டிட் யுவர் க்ரூ ஸ்பெண்ட் டைம் டீப் இன் த சி? இந்த கப்பலில் அந்த கடலில் போயிட்டே இருக்கும்போது, அந்த கடலில் போயிட்டே இருக்கும்போது நீங்கள் அந்த படகில் வந்து நீங்கள் என்னெல்லாம் டைமை எப்படி ஸ்பெண்ட் பண்ணீங்க? ஸ்வாதி பி, ஸ்வாதின்றவங்க சொன்னாங்க, டியூரிங் சர்க்கம் நேவிகேஷன் வி பிக்ட் அப் சம் ஹாபீஸ், நிறைய பொழுதுபோக்கு விஷயம்லாம் நாங்கள் செஞ்சோம். அண்ட் கெப்ட் போஸ்டிங் பிக்சர்ஸ் ஆஃப் டெலிகசிஸ் லைக் கோல்கப்பாஸ் அண்ட் கேக்ஸ். கேக் எப்படி செய்கிறது, கோல்கப்பாஸ் எப்படி செய்கிறது, அந்த மாதிரி பிக்சர்ஸ்லாம் செஞ்சோம். அந்த படத்தை எல்லாம் சேகரித்தோம். அதுக்கப்புறம் வி ஆல்சோ ரீட் புக்ஸ், புக்கெல்லாம் படித்தோம். வென் த வெதர் வாஸ் ப்ளசன்ட், கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்கும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா, அண்ட் இட்ஸ் சம் குவில்லிங் அண்ட் கிராஃப்ட் ஒர்க்லாம் பண்ணோம். சில கைவினை பொருட்கள்லாம் செஞ்சோம். வைல் டீம் லீடர் ஜோஷி ரீட் காமிக்ஸ், எங்கள் டீம் லீடர் ஜோஷி வந்து என்ன பண்ணாங்கன்னா காமிக்லாம் படித்தாங்க. அண்ட் ராமாயணா டியூரிங் ஹர் ஜேர்னி, அதுக்கப்புறம் ராமாயணா படித்தாங்க. ஐ லவ் குக்கிங் ஆஸ் வெல் ஸோ ஐ இன்டல்ஸ்ட் இன் பேக்கிங், எனக்கு சமையல் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும், அதனால் நிறைய கேக்கு செய்கிறதெல்லாம் செஞ்சிட்ருந்தேன். ஐ ஆல்சோ லைக் கிராஃப்டிங் எ லாட், நிறைய கிராஃப்ட் ஒர்க்கெல்லாம் நான் பண்ணேன். ஸோ ஐ யூஸ் டு மேக் லேம்ப் ஷேட்ஸ், அதனால் இந்த விளக்கு இருக்கும் இல்லையா, விளக்குக்கு ஷேடு வர்ற மாதிரி நான் செஞ்சேன். அது அந்த விளக்குக்கு ஷேடு வரும் இல்லையா, அதாவது நிழல் தர்ற மாதிரி ஒரு அந்த விளக்குக்கு மூடுற மாதிரி, மூடி மாதிரி செஞ்சேன் நான். அதுக்கப்புறம் ஐ லவ் இட் வென் பீப்புள் அப்ரிஷியேட் த ஃபுட் தட் ஐ குக், நான் ஏதாவது சமையல் பண்ணால் மக்களை எல்லோரும் நல்லாயிருக்கு சாப்பாடு அப்படின்னு சொன்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஐ கேவ் மை க்ரூ மெம்பர்ஸ் த பெஸ்ட் டிஷ்ஷஸ், அதனால் எங்கள் க்ரூ மெம்பருக்கெல்லாம் நல்ல நல்ல சாப்பாடு செஞ்சு கொடுத்தேன். தட் வாஸ் பாசிபிள் ஆன் லேண்ட் வித் த லிமிட்டட் ரிசோர்ஸஸ் தட் வி ஹேட் ஆன் த போட், இங்கே அந்த படகுல கிடைக்கிற கொஞ்சமான பொருளை வச்சுக்கிட்டே நல்ல சூப்பராக நான் சமையல்லாம் செஞ்சு எங்களோட மெம்பர்ஸ்க்கெல்லாம் கொடுத்தேன். வார்த்திகா ஜோஷி, சிக்ஸ் இஸ் எ கிரேட் மெம்பர், கிரேட் நம்பர், வி வேர் ஆல்வேஸ் என்டர்டெயின், நாங்கள் ஆறு பேரும் ரொம்ப என்டர்டெயினாக இருந்தோம், எப்போவுமே சந்தோஷமாக இருந்தோம். வி வாட்ச் மூவிஸ்லாம் வாட்ச் பண்ணோம். அதுக்கப்புறம் பாட்டு கேட்டோம், லிசன் டு மியூசிக், அண்ட் யூ வாண்ட் பிலீவ் சம் ஆஃப் த குட்டீஸ் த க்ரூ ரெஸ்டல்ட் அப் இன் அவர் டைனி பேண்ட்ரி ஈவன் வைல் sailing in rough seas.
We made parathas, baked cakes and breads and even made halwa and rasagullas. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருந்தோம். பராத்தா செஞ்சோம், அப்புறம் கேக் பண்ணோம், பிரெட்டு பண்ணோம், அதுக்கப்புறம் அல்வா, ரசகுல்லா, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே சந்தோஷமாக இருந்தோம். வி செலிப்ரேட்டட் ஃபெஸ்டிவல்ஸ், நாங்கள் பண்டிகையெல்லாம் கூட கொண்டாடினோம். அட் சீஸ் வென் வி திங்க் அபவுட் இட் நவ் ஆன் லேண்ட், நிலத்தில் இருந்தால் நாங்கள் எப்படிலாம் சந்தோஷமாக இருந்தோமோ அதே மாதிரி இருந்தோம். வி ரிமெம்பர் த திவாலி வி ஸ்பெண்ட் அட் சீ, நாங்கள் வந்து கடல்லையே நாங்கள் வந்து தீபாவளி கொண்டாடினோம். வி செலிப்ரேட்டட் 3 birthdays இன்க்ளூடிங் த ஃபஸ்ட் பர்த்டே ஆஃப் த போட், நாங்கள் 3 birthdays கொண்டாடினோம். அதில் ஒரு பர்த்டே வந்து அந்த படகோட பர்த்டேவாக இருந்தது. ஆல்சோ ஸ்பெசிஃபிக் அக்கேஷன்ஸ் லைக் கிராசிங் த ஈக்வேட்டர், த இன்டர்நேஷ்னல் டேட் லைன் அண்ட் சச். இந்த 3 birthdays சொன்னாங்கல்ல, ஒன்று வந்து படகோட பர்த்டேன்னு சொன்னாங்க, அதாவது படகு அட ஃபஸ்ட்டு அவங்க போனாங்கள்ல அது, அதுக்கப்புறம் அந்த ஈக்குவேட்டரை க்ராஸ் பண்ணாங்களே அந்த இதை ஒரு பர்த்டேன்னு சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் டேட் லைன் அண்ட் சச், அதாவது சர்வதேச எல்லை, இன்டர்நேஷ்னல் டேட் லைன்னா சர்வதேச எல்லையை கடந்து போனாங்கல்ல அந்த டேட், அந்த நாளை வந்து நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம். இந்த மாதிரி 3 birthdays நாங்கள் கடலில் செலிப்ரேட் பண்ணோம். இன்டர்வியூவர், வாட் மோட்டிவேட்டட் யூ டு ஃபுல்ஃபில் த கண்ட்ரீஸ் எக்ஸ்பெக்டேஷன், நம்ம நாட்டோட எதிர்பார்ப்பை எப்படி நீங்கள் வந்து மோட்டிவேட் எது வந்து உங்களுக்கு மோட்டிவேட் பண்ணிச்சு அவங்களோட எதிர்பார்ப்பை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்டாங்க. ஸ்வாதி பி, ஸ்வாதின்றவங்க சொல்கிறாங்க, வி நியூ தட் த என்டையர் கண்ட்ரி வாஸ் வாட்சிங் அஸ், எங்களுக்கு தெரியும் ஃபுல்லாக இந்த நாடு முழுக்க எங்களை பார்த்துக்கிட்டே இருக்குது, அண்ட் ப்ரேயிங் ஃபார் அஸ் எங்களுக்காக ப்ரே பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ வி நெவர் வாண்டட் தெம் டு ஹாவ் ஏ சிங்கிள் டே திங்கிங் தட் வி ஆர் இன் ட்ரபிள், அதனால் எங்களுக்கு நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம் ட்ரபிளில் இருக்கோன்றத அவங்க தெரிஞ்சுக்க கூடாதுன்றதுக்காகவே நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தோம். வி நியூ தட் இட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் பட் த பீப்புள் அவுட் தேர் டிட் நாட் நோ வாட் கைண்ட் ஆஃப் சேலஞ்சஸ் வி வேர் ஃபேஸிங், நாங்கள் இந்த கடற்பயணத்தை நல்லபடியாக செஞ்சுருவோம்னு அவங்க நம்பினாங்க, ஆனால் நாங்கள் எந்த மாதிரியான சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணுறோன்றது அவங்களுக்கு தெரியாது. ஸோ அது தெரிஞ்சுக்கக்கூடாதுன்னே நாங்கள் விரும்பணும். ஸோ ஒன் ஆஃப் த மோட்டிவ்ஸ் தட் வி கெப்ட் இன் மைண்ட் வாஸ் தட் வி டிட் நாட் வாண்ட் டு ஃப்ரைட்டன் தம், எங்களுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு குறிக்கோளாக என்ன இருந்தது அப்படின்னா மக்கள் வந்து பயப்படக்கூடாது. வி டிசைடட் தட் ஒன்ஸ் த சர்க்கம் நேவிகேட்டிங் வாஸ் ஓவர் வி ஆர் கோயிங் டு ஷோ வாட் வி ஹாவ் ஆக்சுவலி கான் த்ரூ, அதுக்கப்புறம் நாங்கள் கடற்பயணம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு அப்புறம் சொல்லிக்கலாம் அப்படின்னு நாங்கள் நினச்சோம். இன்டர்வியூயர், ஆஸ் ஏ உமன் ஹவு வுட் யூ கன்சிடர் திஸ் எக்ஸ்பிரேஷன், ஒரு பொண்ணாக இருந்து நீங்கள் இதை இந்த கடற்பிரயாணத்தை இந்த சாகசத்தை எப்படி நினைக்கிறீங்க? வார்த்திகா ஜோஷி, இட் இஸ் ஏ மேட்டர் ஆஃப் கிரேட் ஹானர் and we could not have imagined anything better for our cast off. Of course, we being an all-women team, it is a great boost to women in the country. Naanga oru pengal team a irundhu indha naattukaga payana seiyradha romba perumaiya nenikkirom. But as we are going as sailors and we as sailors have seen that the sea does not discriminate between genders. கடல் வந்து கடல் பிரயாணம் செய்கிறது செய்கிறவங்க வந்து ஆண்களா எல்லாம் பெண்களா அப்படின்னு பார்க்காது, எல்லாருக்கும் ஒரே மாதிரி கஷ்டத்தை தான் கொடுக்கும், நிறைய கஷ்டங்கள்லாம் நிறைய ட்ரபுள்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு. இட் இஸ் ஆல்வேஸ் ஜெண்டர் நியூட்ரல் அண்ட் வி ஹாவ் ரியலைஸ் தட் ஜெண்டர் டஸ் நாட் பிளே எ ரோல் இன் சேலிங், இந்த மாதிரி கடற்பிரயாணம் போகிறதுக்கு பெண்கள் தான் போகணும் ஆண்கள் தான் போகணும் அப்படின்றது எல்லாம் கிடையாது, எல்லாருமே போகணும். பட் டு பூஸ்ட் த மோரல் இன் த கண்ட்ரி, எங்களோட கான்ஃபிடென்ஸை பூஸ்ட் பண்ணுற மாதிரி அண்ட் ஃபார் மோர் விமன் டு டேக் இன் அட்வென்ச்சரஸ் லைக் செயலிங், இன்னும் நிறைய பெண்கள் இந்த மாதிரி சாகசம் செய்யறதுக்கு வரணும். ஐ ஃபீல் இட் இஸ் எ கிரேட் தட் அன் ஆல் உமன் டீம்
had been found to undergo this expedition. எங்களை இதில் ஈடுபடுத்தினாங்க இல்லையா இந்த கடற்பயணம் செய்யறதுக்கு. அதனால் ரொம்ப நாங்கள் பெருமையாக இதை நினைக்கிறோம். இதே மாதிரி நிறைய பெண்களும் இதில் வரணுன்றதை நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லெசன் மூலமாக என்ன தெரிய வருது அப்படின்னா, பெண்கள் எல்லா துறையிலையும் எல்லா விதமான துறையிலையும் முன்னேறி போகணும், எல்லா சாகசத்தையும் செய்யணும், எந்த ட்ரபிள் வந்தாலும் எதிர்கொள்ளணும் அப்படின்றது இந்த லெசன் மூலமாக நாம் தெரிஞ்சுக்கிறோம்.